இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 5 டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 5.1 என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ நிறைய ஃபார்ம் இருக்குது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில், ஸோ அதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்டு நார்மல். ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த 5.1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5.1 எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் தேவை, என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சர்க்கிள் டெஃபினேஷன் ஆஃப் எ சர்க்கிள், சர்க்கிளோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஓகேவா, இது வந்து ஒரு மூவிங் பாயிண்ட். ஸோ இந்த மூவிங் பாயிண்ட்டினுடைய லோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் மூவிங் பாயிண்ட்டினுடைய லோக்கஸ் தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாக்கா சர்க்கிளாக கிடைக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நான் மூவ் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மூவ் ஆச்சுனாக்கா எனக்கு கிடைக்கிறது தான் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் இஸ் எ லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் இன் எ பிளேன் விச் மூவ்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகக்கூடிய பாயிண்ட்டினுடைய லோக்கஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்க்கிள்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொன்ன பாருங்க, இங்கே இருந்து அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாகவே இருக்கும் எப்பவுமே, அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் எ சர்க்கிள். அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு ஆன் எ சர்க்கிள், ரைட், சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன், ரேடியஸ்ன்னு சொல்ல போகிறேன். சம்டைம்ஸ் நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்க வேண்டி வரும், எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க சென்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட்டில் ஐ ஆன் எ சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்குனாக்கா, ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டாக்கா, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டாக்கா, ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் பார்த்தோம்னாக்கா நிறைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறது அதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன், எனக்கு வந்து சென்டர் அண்டு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா என்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சென்டர் அப்படிங்கிறது இதுதான் சென்டர், இது வந்து ரேடியஸ் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சென்டர் வந்து நான் என்னென்னு எடுக்கிறேன், ஹச்சிக்கமா கேன்னு எடுக்கிறேன், ரேடியஸை வந்து ஆர்னு எடுக்கிறேன். ஸோ நான் அப்படி எடுத்தனாக்கா என்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கு பாருங்கள், x - h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y - k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மு தான், இந்த ஃபார்முக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அப்படி இல்லைனாக்கா சென்டர் ரேடியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குனு ஞாபகம் வரணும், x - h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y - k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே h, kன்றது சென்டர், ஆர்ங்கிறது ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம், அடுத்தது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, x2 + y2 + 2gx + 2fy பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ இப்போ இதுலேருந்து நான் வந்து எப்படி சென்டர் கண்டுபிடிக்கிறது இதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, -g, -f. ஸோ அப்போ ஜி எஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை 2 டிவைட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2g இருக்குது. ஸோ அப்போ அதை 2 டிவைட் பண்ணினாக்கா ஜி கிடைக்கும், அது கூட ஒரு மைனஸ் மறக்காமல் சேர்த்துட்டீங்கன்னாக்கா -g, அதே போல் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, அதை 2 டிவைட் பண்ணிங்கனாக்கா எஃப் கிடைக்குதா, ஸோ அது கூட ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா -g, -f எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிளில். அதே போல் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா குவெஸ்சன் கொடுத்துருந்தாங்கனாக்கா ரேடியஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, r = √g² + f² - c. ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஜின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே இருக்கிற ஜியோட வேலை எடுத்துக்கோங்க, எஃபோட வேலை எடுத்துக்க போகிறீங்க, -c சிங்கிறது என்னென்னு பாருங்க, இது இருக்க பாருங்க இந்த கான்ஸ்டன்ட், அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுதான் உங்களுடைய சியோட வேல்யூ. ஸோ நமக்கு என்ன கிடைக்குனாக்கா, r = √g² + f² - c.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ, டூன்னு இருந்ததுனாக்கா ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டூன் தான் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன்னு இருந்துச்சுனாக்கா ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக ஒன்னாக தான் இருக்கும். ரெண்டுமே எப்பயுமே எப்பயும் என்ன பண்ணணும், ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ரெண்டுமே என்ன பண்ணக்கூடாதுனாக்கா நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஏன் ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஆகிடும் நமக்கு இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதோட டிகிரி பாருங்கள், இந்த ஈக்குவேஷனோட டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா டூ டூ. அப்போ பார்த்தோன்னா இது என்னன்னு சொல்லணும்னு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எதுலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ல இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். தென் த தேர்ட் பாயிண்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் எங்கேயாவது எக்ஸ் ஒய் இருக்கான்னு பாருங்கள், எக்ஸ் ஒய் டேர்ம் எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்கணும், தட் இஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கணும். இதில் எக்ஸ் ஒய்னே இல்லை பாருங்கள், தனியாக எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய்னு எதுவுமே இல்லை. அப்போ அந்த எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஜீரோவாக இருக்கும். இது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இல்லையா. ரைட், ஓகே, இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ரியல் சர்க்கிளாக இருக்கும். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாக்கா பாயிண்ட் சர்க்கிள், அதாவது ரேடியஸ் வந்து சம் வேல்யூஸ் இருந்துச்சுனாக்கா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுத்துருனாக்கா இந்த சர்க்கிளில் ரேடியஸ் இருக்குது, சம் வேல்யூ இருக்குது கிரேட்டர் தென் ஜீரோனா பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுனாக்கா அந்த சர்க்கிளுக்கு பேர் ரியல் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ரேடியஸ் வந்து ஜீரோன்றேன், இப்போ ரேடியஸ் ஜீரோனா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். இந்த ஆர்ஐயில் ரேடியஸ் இந்த ரேடியஸ் வந்து ஒரு ஒன்று இருந்ததுன்னா இப்போ ஒரு சர்க்கிள் கிடைக்கும் எனக்கு, அதுவே ஆரோட வேலை ஜீரோன்னு சொன்னாக்கா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேயே எனக்கு வந்துடும். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருந்தனாக்கா எனக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கிளுக்கு பேர் இமேஜினரி சர்க்கிள். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான், எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சர்க்கிளுக்கு அவுட் சைடில் இருக்குது. செகண்ட் கேஸில் பாருங்கள் சர்க்கிளுக்கு மேலே இருக்குது, லை ஆன சர்க்கிள் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட்டு இன்சைட் த சர்க்கிள் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா தேர் ஆர் த்ரீ பாசிபிலிட்டிஸ், ஒரு பாயிண்ட்னா எடுத்துக்கிட்டாக்கா ஒன்று வெளியில் இருக்கும், இல்லை அது மேலே இருக்கும், இல்லை அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா நான் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த பாயிண்ட்டு அவுட் சைடில் இருக்கா இல்லை லையான் இருக்கா இல்லை இன்சைடில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிளில் போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சி, இதோடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுனாக்கா அந்த பாயிண்ட்டு அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கும், சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. அதுவே அதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுனாக்கா ஆன் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு மேலே இருக்கும். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் ஜீரோவாக இருந்தாக்கா இன்சைட் த சர்க்கிள். இதோட வேல்யூ ஜீரோவோட கம்மியாக இருந்துச்சுனாக்கா இன்சைட் த சர்க்கிள், அதாவது அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். கிரேட்டர் தென் ஜீரோனா சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கும், ஈக்குவல் டு ஜீரோனா சர்க்கிளுக்கு மேலே இருக்கும். இது ஒன் வேர்டுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், லைன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம் ஒய் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ லைன் அண்ட் எ சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கிவன் சர்க்கிள், இதுதான் என்னுடைய given line. ஸோ லைனோட ஈக்குவேஷன் இது, கிவன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது, இது ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் இதோ இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் விச் பாசிங் த்ரூ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ லைன் அண்ட் எ சர்க்கிள், ரைட். So, the equation is x square plus y square plus 2gx plus 2fy plus c plus lambda times lx plus my plus n equal to 0. So, இங்கே நாம் என்ன பண்ணும்னாக்கா, lambda உடைய value find out பண்ணி இங்கே substitute பண்ணி போட்டுனா, என்னுடைய equation over. இது எதோட equation அப்படியும் பார்த்தினா, required circle, இதோ இருக்கு பாருங்க, இந்த circle உடைய equation தான் நான் கண்டுபிடிக்கினோம். அவங்க கொடுத்துருக்கிறது இந்த lineும் இந்த circle உடைய equation தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர்
x1, y1, x2, y2 is given. So x1, y1 கொடுத்திருப்பாங்க, x2, y2 ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாக்கா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது இதுதான் சர்க்கிள், இது இதனுடைய டயாமீட்டர், டயாமீட்டரோட ஒரு எண்டு x1, y1, அனது ரெண்டு வந்து x2, y2 இந்த மாதிரி கொடுத்துட்டாக்கா இதோட ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா x-x1 × x-x2 + y-y1 × y-y2 = 0. ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x1-னோட வேல்யூ, x2-ஓட வேல்யூ, y1-னோட வேல்யூ, y2-ஓட வேல்யூ, இது ரெண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். Equations of tangent and normal at a point. So, நான் என்ன பண்ண போகிறேன் பதில், ஒரு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னோட ஈக்குவேஷன் என்ன, நார்மலோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எனக்கு அவங்க என்னென்ன கொடுத்துருப்பாங்க, கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் x1, y1 அதாவது அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் இது, அண்ட் தென் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க x2² + y² + 2gx + 2fy + c = 0. இது ஆல்ரெடி என்ன தெரியும் நமக்கு, என்ன ஃபார்ம் தெரியும், ஜென்ரல் ஃபார்ம், ரைட். ஸோ அப்போ இது சர்க்கிள், ஸோ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் இதோ இருக்கு பாருங்க, x1, y1 இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டேஞ்சன்ட். இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் x1, y1 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா x1 + y1 + g × x + x1 + f × y + y1 + c = 0. ஓகேவா, இதுதான் என்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபார்முலாவையும் மெமரி பண்ணவே தேவையில்லை. கிவன் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள், இதில் x2 நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், x1 மாற்றுங்க, y2 YY1 மாற்றுங்க, x-ஐ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 × x + x1, y என்னன்னு பண்ணுறீங்க 1/2 × y + y1 ரீப்ளேஸ் பண்ணினாலே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் கிடச்சிரும். அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கேன், x2 × x1 + y2 YY1 + இந்த ஜி அப்படியே வச்சிருக்கிறேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போனேன்னு கேட்டாக்கா 1/2 × x + x1. அப்போ 1/2 போடும்போது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது x + x1. அதை தான் இங்கே போட்டிருக்கேன், g × x + x1 போட்டிருக்கேன். அடுத்தது ப்ளஸ், அடுத்தது இங்கே வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யோட வேல்யூ, தட் இஸ் இங்கே ஒய்னு இருந்துச்சுனாக்கா அந்த ஒய் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா 1/2 × y + y1. ஸோ அப்போ 1/2 × y + y1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா 2 கேன்சல் ஆகிடும், மீதி இருக்குது f × y + y1, அதுதான் இங்கே வந்திருக்கு. ப்ளஸ் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம ஒன்றுமே டிஃபரன் பண்ண தேவையில்லை, ஸோ கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுங்க, =0. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே. இந்த ஃபார்முலாவை நம்ம எங்கேயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக என்ன குஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா டேரக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிளோட ஈக்குவேஷனில் போயிட்டு இந்த வேல்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அங்கெல்லாம் டேஞ்சன்ட் வரும்போது இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா ஃபார்முலா எதுவுமே நம்ம மெமரி பண்ண தேவையில்லை, ஃபார்முலா இல்லாமலே ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறதுனால பார்ப்போம் இப்போ. ஸோ இது கிவன் சர்க்கிள், இது டேஞ்சன்ட்டு, இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பெண்டிகுலராகவும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், தட் இஸ் கிவன் பாயிண்ட் இருக்குல்ல இங்கே x1, y1 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கு பேர் தான் நார்மல். அதாவது நார்மல்ன்றது இந்த டேஞ்சென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ டேஞ்சென்ட் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் பார்த்தோன்னா அது லைன் தானே, லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்குன்னு வச்சுப்போம், ax + by + d = 0 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் தேவை. ஸோ நார்மல் தேவை நம்ம என்ன பண்ணு கேட்டாக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஒய்க்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் மாற்றணும், மாற்றிட்டு மறக்காமல் ஒரு மைனஸ் டிஃபர் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம், இல்லை வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போகணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு வரணும், அப்போ இந்த பி இங்கே வந்துடும், bx மைனஸ் ஒரு மைனஸ் போடணும்னால இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், அதில் இங்கே எய்தர் எக்ஸுக்கு போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லை ஒய்க்கு போட்டாலும் போட்டுக்கோ, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏ இங்கே வந்துடும், இப்போ ay ப்ளஸ் அந்த கான்ஸ்டன்ட் ஒரு கேவோட வந்து ஆட் பண்ணிக்கும், =0. இந்த கான்ஸ்டன்ட்டை போட்டுறாதீங்க, இது வேறு, இந்த இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் k = 0. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே x1, y1 அந்த பாயிண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேலை கிடச்சிடும், அது திரும்ப இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா யூ கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி இல்லாமல் சம் போடும்போது இதில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் த லைன் y = mx + c டு பி ஏ tangent to the circle x2 + y2 = a2 is c² = a² × 1 + m². அதாவது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x2 + y2 = a² கொடுத்துருக்காங்க,
ஒரு லைன் இருக்கு அந்த லைனோட ஈக்குவேஷன் y equal to mx plus c இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கிறதுக்கான கண்டிஷன் ஒரு லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஸோ அந்த சியோட வேல்யூ நமக்கு எங்கே எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் சின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைனோட ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் y ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னோடய சியோட வேல்யூ அண்ட் தென் ஏவோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஏன்றது அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் ரைட்டா ஸோ ஏ ஸ்கொயர் அப்போ அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் இன்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் இந்த எம்மோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் இருக்கு இல்லையா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதாவது ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் நம்ம அதை இந்த எம்மோட வேல்யூ நம்ம எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் இதில் வந்தால் சி ஸ்கொயரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாகனு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த லைனு இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்கும் அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த கொடுத்துருக்கக்கூடிய லைனு இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்காது நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது இந்த டேஞ்சண்ட்டும் இந்த சர்க்கிளும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மைனஸ் ஏ இன்ட்டு எம் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் கமா ஏ பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஒன்று இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏ இன்ட்டு எம் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் கமா மைனஸ் ஏ பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஏன்னா சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் வழியாக ஒரே ஒரு டேஞ்சண்ட் தான் போகும் ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் சொல்லியிருக்க ரெண்டு பாயிண்ட்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் நெக்ஸ்ட் எனி பாயிண்ட் அவுட் சைட் ஆஃப் எ சர்க்கிள் டூ டேஞ்சன்ட்ஸ் கேன் பி ட்ரான் சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சண்ட் என்னால் ட்ரா பண்ண முடியும் ஸோ அந்த ரெண்டு டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது மூலியமாக என்னால் ரெண்டு டேஞ்சண்டோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சண்ட் ட்ரா பண்ண முடியும் அந்த ரெண்டு டேஞ்சண்ட்டும் என்னென்னு கேட்டாக்கா ரியல்னு சொல்லுவோம் போத் டேஞ்சன்ஸ் ஆர் ரியல் நெக்ஸ்ட் சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படின்னு இருக்கிற அந்த பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா போத் டேஞ்சன்ஸ் ஆர் கோ இன்சைட் இன்சைட் அ சர்க்கிள் எடுத்துக்குவோம் இன்சைட் அ சர்க்கிள் என்னால் என்ன டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியாது ஸோ அந்த டேஞ்சன்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா 5.1 எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் அப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் அதில் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் 5.1 எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் டச்சிங் எக்ஸாக்சிஸ் அட் த ஆர்ஜின் இன் ஜென்ரல் ஃபார்ம் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் கேட்டிருக்காங்க அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் அது டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஆர்ஜின் எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுறது எந்த டச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜினில் டச் ஆகுது நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் எந்த ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபார்மில் இருக்கணும் ஸோ ஜென்ரல் ஃபார்ம்ன்றது அப்படி நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ அந்த ஃபார்மெட்டில் எனக்கு ஆன்சர் இருக்கணும் ஃபைனல் ஆன்சர் ரைட் திஸ் இஸ் த சர்க்கிள் ரைட் ரேடியஸ் பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஆர்ஜினில் மட்டும்தான் டச் பண்ணணும் கரெக்டாக இருக்குது ஸோ அப்புறம் இதேமாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி கூட சர்க்கிள் இருக்கலாம் மேபி இப்படியும் இருக்கலாம் ஸோ இதுவும் என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்கா ஆர்ஜினை தான் டச் பண்ணுது ஸோ அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் இருக்குதுனாக்கா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்ஜினில் மட்டும்தான் டச் ஆகணும் ஆனால் அங்கே பாருங்கள் இங்கே தேவையில்லாமல் இங்கேயும் டச் ஆகுது அதே போல் இதை எடுத்துக்கிட்டாலும் இதுவும் இங்கே டச் கட் ஆகுது ஆக்சுவலாக டச்னு சொல்ல முடியாது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது ஆக்சுவலாக அது ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை இவங்க கொடுத்துற கொஷின் படி பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை ஸோ ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒன்று சர்க்கிள் வந்து அபவ் தி எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம் இல்லை பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம் இப்படி இருந்தால் மட்டும் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ பார்த்தோம்னா அப்போ நான் வந்து இந்த ரெண்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதாவது இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இங்கே சென்ட்ரலேருந்து இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அது இல்லாமல் அந்த சர்க்கிள் வந்து ஆரிஜினல் டச் ஆகுது அவ்வளோதான் இப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கிவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5
the circle touches the x-axis at origin. So, appa center is of the form 0, plus or minus a. Appa center, circle ode center eppadi irukku paarenga. Idu vandu inda point enna va irukum? X ode value 0 va irukku. 0, idu plus r. Adha idu irukka center inga inda circle ku center paathina 0, r. இந்த சர்க்கிளோட சென்டர் பார்த்தீங்கன்னா 0, மைனஸ் ஆறு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், சென்டர் வந்து எந்த ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். ரேடியஸ் என்னவா இருக்கோ அந்த வேல்யூக்கு இருக்குது, பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூல இருக்கு, அவ்வளோதான். ஸோ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 0, பிளஸ் ஆர் மைனஸ் 5. நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க குஷின். ஸோ ஆரோட வேல்யூ 5, அதை தான் சப்ஸ்டி பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ நமக்கு என்னென்ன தெரியும்னா, சென்டர் தெரியும், ரேடியஸ் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சென்டர் தெரியும், ரேடியஸும் தெரியும். ஸோ சென்டர் பார்த்தோம்னாக்கா ஹச் கமா கே ஈக்குவல் டு 0, பிளஸ் ஆர் மைனஸ் 5. ரேடியஸ் பார்த்தோம்னாக்கா ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அதை நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பற்றி எக்ஸ் போட்டுட்டேன், மைனஸ் ஹச்சோட வேல்யூ 0, 0 போட்டுட்டேன், ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே இருக்குங்க. ஸோ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கே 5 இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போட்டிருக்கேன், அதோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸோட வேல்யூ 5 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள், இப்போ இங்கே 0 தான் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இல்லை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஒய்யை ஸ்கொயர் பண்ணாக்கா ஒய் ஸ்கொயர் தான். அடுத்தது பி ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் போட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் ஃபைவ் போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் எனக்கு வேரி ஆகாது, பிளஸ் 25. அடுத்தது பிளஸ் 2ab மைனஸ் 2ab. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். 2ab பார்த்தோம்னாக்கா 5 × 2 = 10, ஒய் ஈக்குவல் டு இதை 5² = 25. ஸோ ஃபைனலாக என்ன வருது பாருங்கள் ஆன்சர், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த 25, இங்கே ஒரு 25, இங்கே ரைட் ஹேண்ட் சைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 10y. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 10 = 0. ஸோ அப்போ இதில் நான் இந்த ஃபார்மில் எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இந்த ஆன்சர் இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 10 = 0, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10 = 0. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்தாச்சு. க்வெஸ்சன் நம்பர் 2, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2, -1 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். So this is the given question. 2, -1 கொடுத்துருக்காங்க சென்டர். சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அதாவது பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6. ஸோ இந்த பாயிண்ட் 3, 6 எடுத்துக்கிறேன், சென்டர் வந்து 2, -1 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி எனக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதில் சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ 2 மெத்தட்ஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக இல்லை. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஹச் கமா கேங்கிறது சென்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டிட் பண்ணாக்க சம் முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைனாக்க நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதில் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இல்லை சம சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை பார்ப்போம் அதில். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு x1, y1, x2, y2 எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணால் எனக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 2 - 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -1 - 6 த ஹோல் ஸ்கொயர், ரைட்? ஸோ வி கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 3 கெட் -1 ஸ்கொயர் பண்ணாக்கா பிளஸ் 1 பிளஸ் -7 ஸ்கொயர் பண்ணாக்கா 49. ஸோ 49 + 1 = 50. ஸோ ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், 50 வரும். ஸ்கொயரிங் அண்ட் போத் சைஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட போது. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50. ஸோ எனக்கு ரேடியஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட ஃபார்முல தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் ஹச்சோட வேல்யூ கேயோட நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஹச் வந்து 2, k வந்து -1. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -2 - பிளஸ் ஆகிட போது. ஸோ ஒய் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் plus y minus k the whole square equal to r square. Here, h, k equal to 2, -1. So, h oda value, k oda value, substitute panna poren. Substitute panna ka x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to r square. So, in the circle, passing through the point 3, 6. So, x irundha 3 yum, y irundha 6 substitute panna poren.
சோ சப்ஜெக்ட் பண்ணாக்க என்ன வரும் பாருங்க x க்கு வந்து 3 கொடுங்க 3 minus 2 the whole square plus y ஓட வேல்யூ வந்து 6 6 plus 1 the whole square equal to r square சோ 1 plus 49 equal to r square சோ r square equal to 50 49 plus 1 50 சோ r square ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 50 இந்த வேல்யூ எடுத்து நீங்க சப்ஜெக்ட் பண்ற x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to r square ஓட வேல்யூ 50 சோ the required equation of a circle is x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to 50 question number 3 find the equation of a circle that touch both the axis and pass through minus 4 comma minus 2 in general form so in the question la nama enna find out pannanum paருங்க equation of a circle and the circle epdi irukum paathinaaka rendu axis ayum touch pannanum x axis and y axis rendu touch pannanum adu mattum illama minus 4 comma minus 2 அப்படிங்கற பாயிண்ட் வழியாகவும் அந்த சர்க்கிள் பாஸ் ஆகணும் சோ இதுதான் என்னோட -4 comma minus 2 அப்படிங்கற பாயிண்ட் சோ இந்த சர்க்கிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துர்க்கேன் இது x ஆக்சிஸ் ன டச் பண்ணுது y ஆக்சிஸ் ன டச் பண்ணுது சோ என்ன பாசிபிலிட்டி பார்த்தோம்னாக்கா இது ஒரு சர்க்கிள் பாசிபிலிட்டி இருக்கு another பாசிபிலிட்டி பார்த்தனா இப்படி ஒரு சர்க்கிள் என்னால டிரா பண்ண முடியும் இந்த சர்க்கிளும் பார்த்தாலும் அதே x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டச் பண்ணுது அதே போல -4 comma minus 2 அப்படிங்கற சர்க்கிள் வழியாகவும் பாஸ் ஆகுது சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு பார்த்தா எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் கிடைக்கும் சோ எப்படி அத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது பாப்போம் நெக்ஸ்ட் தி சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் லெட் தி சர்க்கிள் டச்சஸ் தி x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் பி மைனஸ் a அண்ட் மைனஸ் a ரெஸ்பெக்டிவ்லி அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டச் பண்ணுது மைனஸ் a ஏவுல x ஆக்சிஸ் மைனஸ் a ஏவுல y ஆக்சிஸ் டச் ஆகுது கண்டிப்பாக சர்க்கிள் வந்து ரெண்டு ஆக்சிஸை டச் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும் அது ஸோ அப்படி பார்க்கும்போது இது மைனஸ் ஏ இதுவும் மைனஸ் ஏன் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இந்த ரேடியஸ் பாருங்கள் இந்த ரேடியஸ் கண்டிப்பாக என்ன வருதுன்னா ஏவாக தான் இருக்கும் ஸோ அதை தான் நான் எடுத்துருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் மைனஸ் ஏ ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏன் எடுத்துருக்கேன் ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஹென்ஸ் இட்ஸ் சென்டர் இஸ் மைனஸ் ஏ கமா மைனஸ் ஏ அப்போ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஏ கமா மைனஸ் ஏன்னு எடுத்துருக்கேன் அப்போ ரேடியஸ் பார்த்தோன்னா ஏ தான் ரேடியஸ் எனக்கு ரைட் So the equation of the circle is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. ஏன்னா எனக்கு சென்டரும் தெரியும் ரேடியஸும் தெரியும் அதனால் இந்த ஃபார்ம் நான் எடுத்துருக்கேன் இப்போ ஸோ ஹச் கமா கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஏ கமா மைனஸ் ஏ அண்ட் அவர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹச்சோட வேல்யூ மைனஸ் ஏ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஆயிடுச்சு ப்ளஸ் ஒய் மைனஸ் கே கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ஸோ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஆயிடுச்சு ஸோ ஒய் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஏ ஸ்கொயர் ஸோ இட் பாசஸ் த்ரூ மைனஸ் ஃபோர் கம்ம மைனஸ் டூ ஸோ ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷினில் இந்த பாயிண்ட் வழியாக தான் இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபோரும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் டூனு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணாக்கா நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும் ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா ஏ ஸ்கொயர் 16 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆயிடுச்சு மைனஸ் டூ ஏபி டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ஏ ப்ளஸ் அதே போல் இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா ஃபோரு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபினாக்கா டூ டூ சார் ஃபோரு மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள் இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள் இந்த ஏ ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் எடுத்து பண்ணிங்கனாக்கா ஒரு ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ ஈக்குவலுக்கு அந்தாண்டு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ ஆகிட போகுது மீதி லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு 16 இது ஒரு 4 16 ப்ளஸ் 4 வந்து 20 ஒரு கான்ஸ்டன்ட் 20 ஆகிருக்கு அடுத்தது ஒரே ஒரு ஏ ஸ்கொயர் தான் இருக்குது அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் ஃபோர் ஏ இது ஒரு மைனஸ் எயிட் ஏ ஆக மொத்தம் மைனஸ் 12 ஏ ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 ஸோ அப்போ ரெண்டு நம்பர் பார்க்குறோம் மைனஸ் 10 மைனஸ் 2ன்னு எடுத்துருக்கேன் 10 டூ சார் 20 ப்ளஸ் 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் 12 ஸோ கரெக்டாக இருக்குது ஏ மைனஸ் 10 இன்ட்டு ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இப்போ ஏ மைனஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10 ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட வேல்யூ 2 ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 10 அண்ட் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு அந்த 10 2 ரெண்டு வேலையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போட போகிறோம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணாக்க எக்ஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலா இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா ரிமைனிங் கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த ஒய் ஸ்கொயர் அண்ட் தென் 20x ப்ளஸ் 20y இந்த ப்ளஸ் 100 அந்த பக்கம் போனால் மைனஸ் 100 ஆகிடும் ஸோ 100 மைனஸ் 100 0 ஆயிடுச்சு ரிமைனிங் இங்கிறது ஒரே ஒரு 100 தான் ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஸோ நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூன்னு சப்ஸ்டிட் பண்ணாக்கா
x plus 2 the whole square plus y plus 2 the whole square equal to 2 square. இங்க a plus b whole square formula, a plus b whole square formula apply பண்ணம்னாக்கா, நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க ஆன்சர் ஃபைனலா x square plus y square plus 4x plus 4y plus 4 இந்த plus 4 அந்த பக்கம் இருந்தா minus 4 ஆயிடும் 4ல 4 பண்ணா 0 ஆயிடும் சோ இது another equation of a circle. So this is the required solution for this problem.